எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரேகா பானு. என் ஹஸ்பண்ட் 2G வழக்கில் சூசைட் பண்ணிக்கிட்ட சாதிக் பாஷாவோட ஒய்ஃப் நான். இந்த 8 வருஷமாக எனக்கு வந்து நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியாச்சு, நிறைய த்ரெட்டு அதெல்லாம் பார்த்தாச்சு. பார்த்து என்னோடய என்னையும் கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு கொலை முயற்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா அது டிஎம்கே பின்னணி காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். இன்னொன்று, என் கணவரோட தற்கொலைக்கு ஷாஹித் பல்வான்ற தொழிலதிபர் ஸ்டாலினும் மீட் பண்ணதை இவர் வாக்கு மூலமாக சிபிஐயில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்த ப்ரெஷரும் காரணம். இப்போ அதே இது நானும் சொல்லிடுவேன் அப்படின்ற ஒரு இதில் தான் எனக்கும் கொலை மிரட்டல் இதெல்லாம் வருதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதுக்காக நான் ப்ரொடெக்ஷன் கேட்டிருக்கேன், குடியரசுத் தலைவரை சந்தித்து மனு கொடுத்துருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை, ஒரு நிறைய பொய் கேஸ் போடுறது, நிறைய கம்ப்ளைண்ட் வேணும்னே கொடுக்கறது. என் பொய் கேஸ் கொடுத்து என் தம்பியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க, நிறைய அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய கொடுமை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு எல்லாமே வந்து டிஎம்கேயில் இருக்க ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது எனக்கு நான் நினைக்கிறேன். அப்படி என்னோட சொந்த கம்பெனி, நானும் என் ஹஸ்பண்டும் ஆரம்பித்த கம்பெனி க்ரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஆனால் அதை வந்து மினிஸ்டரோட ஆளுங்க அந்த கம்பெனி நல்லா இருக்கிறத பார்த்து தான் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணி உள்ளவே வந்தாங்க. ஆனால் என்கிட்ட இருந்து அவங்க அந்த கம்பெனியை எடுத்துக்கிட்டாங்க. அதே நான் போராடி தான் பண்ண வேண்டியதாக இருந்தது. இப்போது அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட நினைவு நாளுக்கு நான் கொடுத்த ஒரு விளம்பரம் கூடா நட்பு கேடாய் முடியும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க என்னையும் ஒரு கொலவெறியோட தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு வந்து இப்படி போயிட்டு இருந்தால் நானும் என் குழந்தைங்களும் நாங்களும் தற்கொலை பண்ணிக்குவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நேற்று நான் போய் ஜனாதிபதி அவங்கள பார்த்து மனு கொடுத்துருந்தேன். அவர் 15-20 நிமிஷம் ரொம்ப கருணையோடு நடந்துக்கிட்டாங்க. பொறுமையாக உட்காந்து சொல்கிறத கேட்டுக்கிட்டு, ஒன்றும் நீங்கள் இதுக்காக பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ரொம்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி உங்களை சந்திக்கணும்னு நான் வெளில வந்தேன். காவல்துறை ஆணையர் அவங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அவரோட பாதுகாப்பு அவங்க இதில் இல்லைன்னா இவ்வளோ நாள் நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது, நாங்கள் என்னைக்கோ செத்துருப்போம். தற்கொலை கொலை இல்லை, அவருக்கு வந்து ஒரு அழுத்தம் இருந்தது. அவர் வந்து ஸ்டாலின் அவர்களும் ஷாகித் பல்வா அவர்களும் சந்தித்ததை அவர் சிபிஐயில் சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது. இதை அவர் சிபிஐயில் சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு ஒரே சாட்சி இவர் மட்டும்தானே. சம்பந்தப்பட்ட ஆள் யாருன்னு எனக்கு இப்பவும் தெரியாது, அவங்களோட ஃபேஸ் தெரியாது, அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அதோட பின்புலம் பத்தி தான் நான் சொன்னேன். திரும்பவும் மறுவிசாரணை பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், என் ஹஸ்பண்டோட டெத்தோட என்கொயரி நடந்தது இல்லைங்களா, அதுக்கு திரும்பவும் விசாரணை வேணும் அப்படிங்கிறதுக்காக. திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஷாகித் பல்வாவை சந்தித்தாங்க, இது வந்து என் கணவருக்கு தெரியும். அவர் அதை சிபிஐ என்கொயரியில் சொல்லியிருக்காங்க. நிறைய மொட்டை கடுதாசி வந்திருக்கு, நிறைய பொய் வழக்குகள் வந்திருக்கு, நிறைய மொட்டை கடுதாசி வந்திருக்கு. ஸ்டேஷன்ல நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. குமார் கௌதம் திருச்சி நியூமன் ஒரு 3 பேர், அவங்க 3 பேர் மினிஸ்டரோட கையாளுங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கடிதங்கள் வரும், இது மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். அது ஒரு பார்த்திங்கன்னா ஸ்டேஷனாக அலைய விடுற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாமே அவங்க வந்து ஒரு மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கார் கண்ணாடியை உடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நேரடியாக தாக்குற மாதிரி இருந்தது. அது என்னோட இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அவரை போய் பார்த்து அவரும் ரொம்ப கருணையாக பேசி பாதுகாப்பு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாயிரத்தி 2015
ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நான் வந்து இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லி நான் கமிஷனரை பார்த்து புகார் பண்ணி, அவர் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு, அவங்க அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, போலீஸ் பாரா வந்தாங்க, அதெல்லாம் நான் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருந்தேன்.